பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அதன் தலைவர் சிவ ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை திருவுலுக்கேணி அஞ்சல் துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை காரணமாக இருக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேப்பாக்க பகுதி காங்கிரஸ் தலைவர் தணிகாச்சலம், வட்ட தலைவர்கள் தணிகைவேல், வாசுதேவன், மாவட்ட துணைத் தலைவர் கே வி யுவராஜ், நிர்வாகிகள் கடல் தமிழ்மன்னன், பொன்வண்டு ரவி சாரதி, அன்பழகன், நாகராஜன், அலாவுதி, மணிபால், அப்பாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆணை கிடங்கவும், எங்கள் எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணை கிடங்கவும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களுடைய ஆணை கிடங்கவும், இன்றைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து விலையேற்றம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். கொரோனா கால சூழ்நிலையில் பெரும் தொழில்கள் நசிந்திருக்கின்றன. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். தமிழகம் பெருமளவிலே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அதிலும் சென்னை போன்ற பெரிய நகரங்கள் அதிக துயரங்களுக்கு ஆளாக இருக்கிறது. ஆனால் இந்த கொடூரமான சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் மட்டும் நின்னபாடு இல்லை. அதிக வாகனங்கள் பயன்பாடு இல்லை, அதிக வாகனங்கள் ஓட்டம் இல்லை. ஆனால் தினம் தினம் பெட்ரோலிய விலையேற்றம் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக விலைவாசி உயரவும் வாய்ப்பு இருக்கிறது, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அனைத்து சுமைகளையும் தாங்குவதற்கு மக்கள் தயாராக இல்லை. எத்தனை காலம்தான் இந்த கொடுமைகளை அனுபவிப்பார்கள்? அந்த கொடுமை காலந்த சூழ்நிலையில் மத்திய அரசு ஒரு புதிய நடவடிக்கை எடுத்திருந்தால், தேர்தல் காலத்தில் எப்படி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை நடத்த விடாமல் பார்த்துக் கொள்கிறார்களோ, எப்படி தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுகள் வரும் வரை மத்திய மோடி அரசு காத்து கொண்டிருக்கிறதோ, அதுபோன்று இந்த கொரோனா காலத்தில் கொரோனா காலம் முடிகிற வரையிலாவது, கொரோனாவினுடைய துயரங்கள் தீர்கிற வரையிலாவது இந்த பெட்ரோலிய விலையேற்றத்தை எடுத்திருக்க வேண்டும். உண்மையான மக்களின் மீது அன்பு காட்ட வேண்டிய, பரிவு காட்ட வேண்டிய ஆட்சியாளர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் மாசிச வெறிபிடித்த மோடியிடம் நாம் அதை எதிர்பார்க்க முடியாது. எனவே ஒன்று திரள் மக்கள் போராட்டத்தை அகில இந்திய அளவில் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், எங்களுடைய தலைவி தியாக தலைவரை சோனியா காந்தி அவர்களும், காங்கிரஸ் பெரியக்கமும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களினுடைய கோபங்களை, உயரங்களை நாங்கள் போராட்ட வடிவிலே புதிது புதிதாக மக்களை எழுச்சி கொள்கிற அளவில் நிச்சயமான ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். மக்கள் ஒரு எழுச்சிக்கு தயாராகிவிட்டார்கள். மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள். சிவ ராஜசேகரன், சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்.